கர்நாடக மாநிலம் மங்களூர் சாலையில் சென்று கொண்டிருந்த பயணிகள் ஆட்டோ ஒன்று திடீரென வெடித்து சிதறியது. வெடிவிபத்து காரணமாக அந்த பகுதி கடும் புகைமூட்டமானது. இதில் ஆட்டோ ஓட்டுநர், ஆட்டோவில் பயணம் செய்த பயணி இருவரும் படுகாயமடைந்தனர். இருவரையும் மீட்ட மக்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து ஏற்பட்ட பகுதிக்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மற்றும் தடவியல் நிபுணர்கள் சோதனை நடத்தினர். வெடித்து சிதறிய ஆட்டோவுக்குள் சிதைந்த நிலையில் குக்கர் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குக்கரில் வெடிப்பொருட்களை வெடிக்க வைத்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையில் வெடிவிபத்து குறித்து தனது அதிகாரப்பூர்வ டுவிட்டர் பக்கத்தில் கர்நாடக மாநில டிஜிபி, இந்த ஆட்டோ வெடிவிபத்து சம்பவம் திட்டமிட்ட சதி, குண்டுவெடிப்பு தற்செயலானது அல்ல, கடுமையான சேதத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் செயல்பட்ட பயங்கரவாத செயல் என குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து கர்நாடக மாநில காவல்துறையும் மத்திய ஏஜென்சிகளும் இணைந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. வாகன சோதனையும் தீவிரப்படுத்தியிருக்கின்றனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த நபர் ஒருவர் பயன்படுத்திய செல்போனின் சிம் கார்டு ஊட்டி அருகில் உள்ள குந்தசப்பை கிராமத்தைச் சேர்ந்த நபரின் ஆதார் எண்ணை கொண்டு வாங்கப்பட்டிருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதனால் போலீசார் அந்த நபரிடம் கோவையில் வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி வால்பாறையில் உள்ள டேண்டி தொழிலாளர்களின் பிரச்சனைகளுக்காக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அண்ணாமலை, முதன் முதலாக தமிழகத்தின் 10 மேற்பட்ட மாவட்டங்களில் இருந்து ஆங்கிலேயர்கள் அழைத்து சென்று இலங்கையில் இருக்கக்கூடிய தலைமன்னாருக்கு அகதிகளாக கப்பலில் அழைத்து செல்லப்பட்ட போது ஏராளமான தமிழர்கள் உயிரிழந்தனர். பின்னர் சிரிமாபு சாஸ்திரி ஒப்பந்தம் அடிப்படையில் மீண்டும் தாயகம் திரும்பிய தமிழர்களுக்காக டேண்டி என்பது குடியுரிமையுடன் தாயகம் திரும்பிய தமிழர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் டேண்டி நிர்வாகம் தற்போது நஷ்டத்தில் இயங்கி வருவதாக, தமிழக அரசு 5,315 ஏக்கரை வனத்துறைக்கு ஒப்படைப்பதாக கூறியிருப்பது வேதனையடைய செய்துள்ளது. டேண்டியை தமிழக அரசால் நடத்த முடியவில்லை என்றால் மத்திய அரசிடம் எழுத்துப்பூர்வமாக எழுதி ஒப்படைத்து விடுங்கள். டேண்டி கழகத்தை மத்திய அரசிடம் ஒப்படைத்தால் நஷ்டத்தில் இயங்கும் நிர்வாகத்தை லாபத்தில் கொண்டு செல்வோம். அப்படி கொண்டு சென்றால் தமிழக முதலமைச்சர் தனது பதவியை ராஜினாமா செய்வாரா என முதலமைச்சருக்கு சவால் விடுவதாக கூறினார். அதே போல மின்சாரத்துறை 1,00,000 கோடியில் கடனில் உள்ளது. ஆனால் டேண்டி 218 கோடி ரூபாய் மட்டுமே நஷ்டத்தில் உள்ளது. மின்துறை வேண்டும், டேண்டி வேண்டாமா என கூறினார். இலங்கைக்கு சென்று அவருடன் இருந்து மக்களின் இன்னல்களை பார்த்து வந்துள்ளேன். தமிழகத்தில் 60 பொதுத்துறைகள் சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் டேண்டி நிர்வாகத்தில் மட்டும்தான் தினக்கூலிகளாக தொழிலாளர்களை வைத்துள்ளது. அங்கு பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு இன்றும் குறைவான தினக்கூலி வழங்கப்படுகிறது. திட்டத்தினை மாற்றி அவர்களுக்கு மாத ஊதியம் உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் என கூறினார். விஜய் நடிப்பில் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கும் படம் வாரிசு. வம்சி படி பள்ளி இயக்க இருக்கும் இந்த படத்துக்கு போட்டியாக அஜித்தின் துணிவு படமும் ரிலீஸ் ஆக இருக்கிறது. 2 பெரிய படங்களும் நேருக்கு நேர் போத இருக்கும் நிலையில் வாரிசுக்கும் ஆரம்பத்திலேயே சிக்கல்கள் எழத் தொடங்கியிருக்கிறது. தெலுங்கு பட தயாரிப்பாளர்கள் பொங்கல் என்று வாரிசு படத்தை தெலுங்கில் வெளியிட எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் துணிவு படத்தின் தியேட்டர் உரிமையை உதயநிதி ஸ்டாலினின் ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் வாங்கியிருப்பதால் அந்த படத்துக்கு அதிக தியேட்டர்கள் ஒதுக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த 2 பெரிய பிரச்சனைகளையும் விஜய் இப்போது எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. இதனால் திடீரென பனையூரில் ரசிகர்களை சந்தித்து விஜய் தமிழகம் முழுவதும் இருந்து வந்த ரசிகர்களை நேரில் சந்தித்த அவர் வாரிசு படத்துக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் வாரிசு படத்துக்கு சிக்கல்கள் ஏற்படுத்துவதற்கு மறைமுகமாக தனக்கிருக்கும் ரசிகர்களை பலத்தையும் காட்டுவதற்காகவும் இந்த முயற்சியை விஜய் எடுத்திருக்கதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து சினிமா ஆர்வலர்கள் பேசும்போது, விஜய் போன்ற பெரிய நடிகர்கள் எல்லாம் தங்கள் படங்களுக்கு பிரச்சனை வரும்போது மட்டுமே ரசிகர்கள் கண்ணுக்கு தெரிவார்கள், மற்ற நேரங்களில் அவர்களை துளியும் மதிக்க மாட்டார்கள் என விமர்சித்துள்ளனர். வாரிசு படத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே அவர் ரசிகர்களை சந்தித்திருப்பது சாடியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அதிமுக தொண்டரின் திருமணத்திற்கு வந்திருந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மணமக்களை வாழ்த்தினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஓபிஎஸ் ஆரம்பத்திலிருந்தே சசிகலா மற்றும் தினகரன் ஆகியோரோடு தொடர்ந்து தொடர்பில் இருந்து கொண்டுதான் வந்துள்ளார். அவர் தினகரனை சந்திப்பது ஒன்றும் புதிதல்ல என்றார். அதிமுகவில் 99% தொண்டர்கள் எடப்பாடியார் அவர்களை இடைக்கால பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டுள்ளனர். இன்றைக்கும் கழகம் வலுவாக இருக்கிறது. 1% கூட தொண்டர்கள் இல்லாத ஓபிஎஸ் எப்படி பொதுக்குழுவை நடத்த முடியும்? அது பொதுக்குழு அல்ல, பொய்க்குழு எனவும் விமர்சித்தார். ஓபிஎஸ் கம்பெனிக்கு ஆட்கள் தேவை என விளம்பரம் செய்திருக்கிறார். ஓபிஎஸ்இன் கட்சி இல்லை, நிறுவனம். இன்றைக்கு கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு பொறுப்பு கொடுத்து கேலி கூத்து செய்து வருகிறார். மேலும் திமுக தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருகிறது. வாய்மை வெல்லும், இன்றைக்கு பொய்மை வெல்லும் அரசுதான் தமிழகத்தை ஆண்டு கொண்டுள்ளது. தமிழகத்தில் அவுட் சோர்சிங் முறையின் மூலம் திமுக சமூக நீதி கொள்கைக்கு எதிராகத்தான் செயல்பட்டு வருகிறது எனவும் பேசினார். விஞ்ஞானம் மூலம் ஊழல் செய்த கட்சி திமுக. திமுக பொறுத்தவரையில் எந்த ஒரு திட்டத்தையும் ஆதாயம் இல்லாமல் செய்யாது. திமுக அரசு கேபிள் நிறுவனத்தை முடக்கிவிட்டு அவர்களது சொந்தமான நிறுவனங்களுக்கு தர முன் வருகிறது எனவும் பேசினார். நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2வது T20 போட்டியில் 65 வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. முதலில் ஆடிய இந்திய அணி 20 முடிவில் 6 இழப்பிற்கு 191 எடுத்தது. இந்திய அணி தரப்பில் சூரியகுமார் யாதவ் அதிரடியாக விளையாடி 51 111 எடுத்து அசத்தினார். பின்னர் விளையாடிய நியூசிலாந்து அணி 18.5 அனைத்து விக்கெட்டுகளையும் 126 மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இந்திய அணி தரப்பில் தீபக் ஹூடா 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆச்சரியப்படுத்தினார்.
அரசு கேபிள் டிவி நிறுவனத்திற்கு மென்பொருள் வழங்கும் தனியார் நிறுவனத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. மென்பொருள் சேவைகள் தடைப்பட்டதால் அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் சேவைகள் பல பகுதிகளில் தடை செய்யப்பட்டுள்ளது. பாதிப்புகளை உடனடியாக சரி செய்ய தொழில்நுட்ப குழு முழு வீச்சில் செயல்பட்டு வருகிறது என தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. 24 மணி நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறுகள் முழுமையாக சரி செய்யப்படும் என்று அரசு கேபிள் நிறுவனம் கூறியுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் செய்தியாளர்கள் எழுப்பிய வாரிசு படத்தின் கேள்வி குறித்து பதிலளித்த சீமான், விஜயின் படம் உரிய நேரத்தில் வரும், அதை தடுக்க மாட்டோம் என்று எனக்கு அவர்கள் உறுதியளித்துள்ளனர். இல்லை என்றால் போராடுவேன். இதுகுறித்து தீர்மானம் போட்டிருக்கிறோம். ஆனால் இந்த தீர்மானம் செயலாக்கம் பெறவில்லை. அதனால் உறுதியாக விஜய் படம் வெளிவரும் என கூறியிருக்கிறார்கள் என்று தெரிவித்தார். மேலும் வாரிசு பட பிரச்சனைக்கு உதயநிதி ஸ்டாலின் காரணமா என்று கேட்கப்பட்டதற்கு, உதயநிதியை அந்த அளவுக்கு குறைத்து மதிப்பிட வேண்டாம், அதுபோல் எல்லாம் நடந்து கொள்ள மாட்டார் என்று தெரிவித்தார்.